சீருடி சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். மனம் போல் வாழ்வு மனதே மார்க்கம். ஆகவே மனம் போல் வாழ்வு உண்டாம், நம் மனம் கூறும் எண்ணம் வழி சென்றால் என்பர். நம் மனம் போலவே நம் வாழ்க்கை அமையும். ஆதலால் நாம் எப்போதும் தூய மனத்துடன் இருக்க வேண்டும். நம் மனம் களங்கமில்லாத தெளிந்த நீர்வோல் இருக்க வேண்டும். ஆகவே நல்லது ஒன்றை மட்டும்தான் நாம் நாள்தோறும் நினைக்க வேண்டும், நினைக்க பழகிக்கொள்ள வேண்டும். காளை மாட்டையும் மற்ற காட்டு மிருகங்களையும் கூட ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம், ஆனால் மனதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமல்ல. ஆனாலும் பாபாவின் ஆசை இருந்தால் அதுவும் நடக்கும். பாபாதான் எனக்கு குரு, பாபாதான் என் வழிகாட்டி, பாபாதான் என் ஒரே தெய்வம், பாபாதான் எனக்கு எல்லாமே என்று நினைக்கும் நீ பாபாவின் உண்மையான பக்தன். உண்மையான பக்தனான உன்னால் பாபாவின் கட்டளையை மீற முடியாது. நீ செய்யும் இக்காரியம் பாபாவிற்கு உன்மேல் வெறுப்பை தந்துவிடுமோ என நினைக்கும் போது அச்செயலை செய்ய உனக்கு துணிவு வராது. பாபாவிற்கு விருப்பமில்லா செயல்களை செய்ய உன் மனம் இடம் கொடுக்காது. பாபாவின் மேல் உனக்கு உள்ள பக்தியும் பயமும் மட்டுமே மனத்தை அடக்கி அதை என்றுமே தூய்மையாக வைத்து கொள்ள வழிகாட்டும். குப்பைகளை மனதில் சேர்ந்து விடாமல் எப்போதும் தூய்மை படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தூய்மையான மனது தெளிந்த நீர் போன்றது. அதில் தெளிவான எண்ணங்களும் புனிதமான சிந்தனைகள் மட்டுமே தோன்றும், எப்போதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதுவே ஒரு உயர்வான ஒரு புனிதமான வாழ்க்கையை நீ வாழ வழி செய்து கொடுக்கும். பாபாவின் ஆசையும் உனக்கு என்றென்றும் இருக்கும். ஆகவே மனம் போல் வாழ்வு உனக்கு என்றென்றும் உண்டு அல்லா மாலிக். ஓம் சாய்ராம்.